மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியிலே கோரைக்கிழங்கினுடைய பயன்பாட்டை பார்த்தோம். நவீன அறிவியல் உலகம் என்னவென்று சொல்லுகிறது கோரைக்கிழங்கு பற்றி? ஆன்டி பைரட்டிக், ஆன்டி கேஸ்ட்ரிக், ஆனல்ஜெசிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், வரிசலாக அடுக்கிக்கிட்டே போகிறது. இத்தனை பயன்பாடுகள் கோரைக்கு இருக்கிறது என்று சொன்னதே தேரையரும் அற்புதமாக அவருடைய பாவிலே வைத்து படைக்கிறார். அதிசாரம் பித்தம், அதிசாரம் பித்தம் அழர் ஐயம் தாகம், அதிசாரம் பித்தம் அழர் தாகம் ஐயம், குதிவாதம் கொடிய முதிர் குதவாதம், கொடிய பித்தம் முதிர்வாந்தி, யாரை தொடர்ந்தாலும் அவ்வவர்க்கு எல்லாம், யாரை தொடர்ந்தாலும் அவ்வவர்க்கு எல்லாம் குளத்து கோரை கிழங்கை கொடு. தேரே சொல்கிறார், குளத்து கோரைக்கிழங்கை கொடு, இந்த நன்னீரிலே விளைந்திருக்கிற கோரைக்கிழங்கை கொண்டு வந்து கொடு. எதுக்கா? அதிசாரம் பித்தம், அதிசாரம் என்றால் வயிற்றோட்டம், வயிற்றுப்போக்கு, அதிசாரம் கிராணி, அதிசாரம் நீர்க்கழிச்சல், அதிசாரம் போகிறது வயிற்றால் போகிறது. அதிசாரம் பித்தம், பித்தம் அதிகமாக காலையில் எழுந்த உடனே வாந்தி வருகிறது, பித்தம் அதிகமானதன் காரணமாக உடல் முழுக்க வலி வருகிறது, கண் எரிகிறது. அது அடுத்த வரியில் சொல்கிறார், அழர்த்தாகம் கபம், அழர் அழர்னா அனல், வெப்பம், அடர்ச்சி வெப்பம் கொடுக்கிறது, உடலெல்லாம் தகிக்கிறது, சூடாக இருக்கிறது, அதை சூட்ட தணிப்பதற்கு எது வேண்டும்? கோரைக்கிழங்கு வேண்டும். இப்போது தேரையர் பாருங்கள், இந்த ஒன்றுக்கு இரண்டு பாடல் கொடுக்குறார். கொந்து மலர் வார்குழலே கூறு என்று சொன்னது, கொத்து மலர் வார்குழலே கூறு என்று ஒரு பாடலை பார்த்தோம். அடுத்ததற்கு இன்னொரு பாடல் தந்திருக்கிறார் பாருங்கள், அது என்ன? அதிசாரம் வயிற்றுப்போக்கு, பித்தம் வாயிலே உமிழ் ஊறிக்கொண்டு வாந்தி வருவதை போன்ற நாசியேட்டிங் உணர்வை தருகிற பித்தம் அதிகமாக, அதிசாரம் பித்தம், அழர்த்தாகம் கபம், ஒரு பக்கம் கபம் கூடி இருக்கிறது, இன்னொரு பக்கம் வெப்பம் கூடி அதனாலே தாகம் எடுக்கிற, அழர்த்தாகம் கபம். இந்த அறிகுறிகள் எல்லாம் நம்ம உடம்பில் இருக்கிற போது அந்த அறிகுறிகளுக்கு ஏற்ற மருந்து. குதிவாதம், குதிகாலிலே வலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, எங்கே வலிக்குதுனாலும் ஒரு வலி நீக்க மருந்தை கொடுக்குற மருத்துவம் அல்ல தமிழ் மருத்துவம், அதற்கு காரணத்தை அறிந்து அகற்றுகிற பொருளை தருவது. குதிகாலிலே வலி இருக்கிறது, குதிவாதம், நம்ம என்ன குறிப்பிட்ட குதிவாதத்துக்கு இந்த எருக்கு இலையை நன்றாக சூடு செய்யப்பட்ட செங்கல் மீது போட்டு அந்த பாதத்தை அதன் மீது வைத்து வைத்து ஒத்தி ஒத்தி எடுக்க எடுக்க அந்த குதிவாதம் போய்விடும். இந்த குதிவாதத்துக்கு கோரை கிழங்கு ஒரு நல்ல மருந்து. குதிவாதம் குண்மம் கொடிய முதிர்வாந்தி, கொடிய முதிர்வாந்தி, திரும்ப 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 வாந்தியானது வந்து கொண்டே இருக்கிறது, கொடிய முதிர்வாந்தி, யாரை தொடர்ந்தாலும், யாருக்காவது தொடர்ந்து வாந்தி இருந்து கொண்டிருக்கிறது, யாரை தொடர்ந்தாலும் அவ்வவர்க்கு எல்லாம் குளத்து, அவர்களுக்கு எல்லாம் குளத்தில் இருக்கிற கோரைக்கிழங்கை கொடு. பாருங்கள், எந்தெந்த பிணிகளுக்கெல்லாம் இந்த கோரைக்கிழங்கு என்று சொல்கிற ஒரு களைப்பயிரில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிறது என்று ஆய்ந்திருக்கிறார் பாருங்கள். இந்த கோரைக்கிழங்கு சேர்த்து ஒரு சுர கஷாயம் செய்யலாம், ரொம்ப சுலபமான ஒரு சுர கஷாயம். சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த மூணு திரிகடகம் இந்த சுரத்துக்குரிய மருந்து. இந்த சுப்பிரமணியர் கஷாயத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், தனியா, கொத்தமல்லி, இதெல்லாம் கிடைச்சா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி மூன்று குறைந்தபட்சம், அதனோடு கூட சேர்த்து பற்பாடகம், சந்தனம் கூட குறைக்கிழங்கு, முத்தக்காசு, இந்த ஆறையும் சேர்த்து அரைத்து பவுடராக வைத்துக்கொண்டு சூரணமாக செய்து வீட்டில் வைத்திருந்தோம்னா எந்த காய்ச்சல் வந்தாலும் காலை மாலை இருவேளை அந்த காய்ச்சலுக்கு ஒரு தேக்கரண்டி அளவு, ஒரு மூன்றில் இருந்து நான்கு கிராம் அளவிற்கு எடுத்து 500 மில்லி தண்ணீர் சேர்த்து அந்த தண்ணீரில் கொதிக்க வைத்து அதை வடிகட்டி எடுத்த
125 மில்லியாக சுண்ட வேண்டும், நான்கின் ஒரு பங்கு. அப்படி சுண்டி அந்த கஷாயத்தோடு கொஞ்சம் பனங்கற்கண்டு, அல்லது கொஞ்சம் இனிப்புக்கு கொஞ்சம் பனை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இதை சேர்த்து அதை பருகி வந்தால் எவ்வளவு கடுமையான காய்ச்சலும் கட்டுப்பாட்டுக்கு வரும். அஞ்சாமல் கையாளலாம், அனைவரும் நலம் பெறலாம். நன்றி, வணக்கம்.